ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹெல்மெட்டில் உள்ள சின் மவுண்ட் வந்து உடஞ்சிச்சு போன ட்ராவலில். ஸோ இப்போ அதை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து ஒரு சின் மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எம்சில்ல வந்து ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது ஹெல்மெட் ஒரு டைம் கீழே விழுந்தது, விழுந்ததுமே அது துண்டாக வந்துருச்சு. ஸோ கரெக்டாக அது வந்து செட் ஆகலை. அதனால் இதுக்கு வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் வந்தது, எம்சியில் வந்து உடஞ்சிது. ஓகே, இதை உரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து பிஎஸ்டிடிபி அப்படிங்கிற ஒரு சின்மௌண்ட்டோட பிராண்டு. ஸோ இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸில் வந்து மூணு இது இருக்குது. ஒன்று வந்து மொபைல் ஹோல்டரு. ஸோ மொபைலில் லாக் பண்ணோன்னா லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது அதோட டூல்ஸு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஆக்ஷன் கேமரா வைக்கக்கூடிய அந்த சின் மவுண்ட்டோட கிளிப்பு. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டரை வந்து ஃபிட் பண்ணியும் மொபைல்லையும் நீங்கள் வந்து லாக் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு ஆக்ஷன் கேமரா இல்லை அப்படின்னா. ஸோ அது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். ஸோ அந்த கிளிப் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்து வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபிட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஆக்ஷன் கேமரா இல்லை, பட் ஆனால் எனக்கு வந்து வ்ளாக் பண்ணணும், இல்லை நான் ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மவுண்ட் வந்து வாங்கி ஃபிட் பண்ணி நீங்கள் வந்து மொபைல்லே நீங்கள் வந்து ப்ளாக் பண்ணலாம். ஸோ வீடியோவும் எடுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த கிளிப்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதையும் ஃபிட் பண்ணலாம் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லா கிளிப்பையும் ஜாயின் பண்ணி டைட் பண்ணியாச்சு மொபைல் ஹோல்டருக்குள்ளதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹெல்மெட்டில் வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு ஸ்ட்ராப் மாதிரி தான் இருக்கும், பக்கிள் இருக்கும். அந்த பக்கிளை வச்சு டைட் பண்ணும். டைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மாட்டிடலாம். ஸோ இதை ஹெல்மெட்டில் மாட்டி இந்த மாதிரி வைக்கணும். வச்சு இதாச்சும் ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட் ஆயிரும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கீழெலாம் விழுகிறதுக்கு சான்ஸே இல்லை, நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாப்பும் வச்சு நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மொபைல் வச்சு லாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்மெட்டில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ரீல்ஸு அண்ட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆக்ஷன் கேமரா வந்து மாட்டியிருக்கோம். ஸோ அதோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் வந்து ஹைவேயில் வச்சு ட்ரையல் பண்ணி பார்த்தேன், எதுவும் ஷேக் ஆகுதா அப்படிங்குறது. பட் எந்த இதுவுமே இல்லை. ஸோ அதோடய ஃபுட்டேஜும் நான் இதை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து வாங்குங்க.